பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. உள்ளத்தளித்த படத்தை மலாய் மொழியில் இயக்குவதற்கு யார் சிறந்த இயக்குநராக இருப்பாங்க அப்படின்ட்டு என்னுடைய மலேசிய நண்பர்கள் பலரை நான் கலந்தாலோசித்த போது அவர்களில் பலர் அப்துல் ரசாக் என்ற ஒரு இயக்குநரை பற்றி நினைவு கூறினார். அதுக்கப்புறம் அந்த அப்துல் ரசாக் இயக்கின ரெண்டு மூன்று படங்களை நான் வாங்கி பார்த்தேன். அந்த படங்களெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி அப்துல் ரசாக்கை நான் நேரிலே சந்தித்தேன். அவரோடு இரண்டு மூன்று முறை சந்திப்புகளை நிகழ்த்திய பிறகு இந்த படத்தை இயக்குவதற்கு அவர் சரியான நபர் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி பல நண்பர்கிட்ட கேட்டபோது திட்டமிட்டு படம் எடுக்கிறதுல ரொம்ப வல்லவர் என்றும் நகைச்சுவை படங்கள் எடுக்கிறதுல ஆற்றல் மிக்கவர் என்றும் பலரும் என்னிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து அவரையே அந்த படத்துக்கு இயக்குநராக போடலான்னு முடிவு செய்த நான் இந்த தகவலை பிரமிழ் சாய்மிரா சாமிநாதன்கிட்டையும் நடராஜனிடம் தெரிவித்தேன். இதற்கிடையிலே மலேசிய பிரமிழ் சாய்மிரா நிறுவனத்தினுடைய அலுவலகத்தை தன்னுடைய அலுவலகம் அமைந்திருந்த மலேசிய இந்தியன் காங்கிரஸ் அலுவலகத்தினுடைய கட்டடத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை வேல்பாரி எனக்கு சொன்னார். அந்த மலேசிய அலுவலகத்தினுடைய இன்டீரியர் பணிகளுக்காக சீன ஆர்கிடெக்ட் ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தார் வேல்பாரி. அந்த அலுவலகம் எப்படி அமையணும் அப்படின்றத பற்றி பேசி முடிவெடுக்கிறதுக்கும் இந்த மலாய் மொழியில் நாங்கள் தயாரிக்கிறதில்ல இந்த உள்ளத்தை அளித்தார் திரைப்படம் அதனுடைய நட்சத்திரங்களை எல்லாம் தேர்வு செய்வதற்காகவும் சாமிநாதனும் பிரமிழ் நடராஜனும் மீண்டும் ஒருமுறை கோலாலம்பூர் வந்தார்கள். அவர் வந்த உடனே அவர்களை சந்திப்பதற்காக நான் தேர்வு செய்திருந்த இயக்குநரான அப்துல் ரசாக் தன்னுடைய சகோதரருடன் வந்தார். வரும்போதே இந்த உள்ளத்தை அளித்தா படத்துடைய மலாய் பதிப்பில் யார் யாரெல்லாம் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி கொண்டு வந்த அப்துல் ரசாக் அவருடைய ஃபோட்டோக்களையும் தன்னுடனே கொண்டு வந்தார். அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்த்து சாமிநாதனும் நடராஜனும் பலரை தேர்ந்தெடுத்தார். ஏறக்குறைய 80% நட்சத்திர தேர்வு அந்த சந்திப்பில் அன்று முடிவடைந்தது என்று நான் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் பிரமிழ் சாய்மிரா நிறுவனத்துக்காக சொந்தமாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மலேசியாவில் இருந்தால் நல்லாயிருக்கும் என்று முடிவெடுத்தார் சாமிநாதன். அந்த கட்டடத்தை தேர்வு செய்வதற்காக மறுநாள் காலையில் சாமிநாதன் நடராஜன் வேல்பாரி ஆகிய மூவரும் பல இடங்களுக்கு சென்று பார்த்தோம். மார்ச் 8 டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவருடைய பிறந்தநாள். ஆனால் சாமிநாதனும் நடராஜன் 6 சென்னைக்கு புறப்பட வேண்டியிருந்தனால டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவர்களை முன்னதாகவே சந்தித்து அவருக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். 7 அன்னைக்கு நானும் நண்பர் போபனும் பிரமிழ் சாய்மிரா நிறுவனத்துக்காக சில திரையரங்குகளை பார்ப்பதற்காக பினாங்கு சென்றிருந்தோம். 8 அன்னைக்கு மாலையில் பிரமிழ் சாய்மிரா நிறுவனம் அமையிருந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஹாலில் டத்தோ ஸ்ரீ சாமுவேல் அவருடைய பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு பிரமிழ் சாய்மிரா நிறுவனத்தின் சார்பிலும் என் சார்பிலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டேன். அஜித் இரட்டை வடங்களில் நடித்த பில்லா படத்தினுடைய படப்பிடிப்பு April மலேசியாவிலேயே தொடங்கியது. அப்போ இந்த பிரமிழ் சாய்மிரா நிறுவனத்தினுடைய பணிகள் முழு மூச்சாக நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியல. அதை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் என்னுடைய இனிய நண்பருமான ஆனந்தா சுரேஷ் சொல்லி நான் அந்த படத்திலிருந்து விலகி கொண்டேன். அந்த படத்தில் விலகித்தாலும் மலேசியாவில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது ஏறக்குறைய தினமும் மாலை வேளையில் அந்த படப்பிடிப்புக்கு நான் செல்வதுண்டு. அந்த படப்பிடிப்புக்கு போகும்போதெல்லாம் இன்முகத்துடன் என்னை வரவேற்பார் அஜித். குறைந்தது 1:30 அவரோடு உட்கார்ந்து பேசிவிட்டுத்தான் நான் வீடு திரும்புவேன். இதற்கிடையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க மிகப்பெரிய பொருட்செலவிலே உருவான ஏவிஎம் நிறுவனத்துடைய தயாரிப்பான சிவாஜி படத்தை மலேசியாவிலே வெளியிடுகின்ற உரிமைகளை பிரமிழ் சாய்மிரா நிறுவனம் வாங்கியது. அந்த நிறுவனம் வாங்கினோடனே அது வரைக்கும் மலேசியாவில் அப்படி ஒரு விளம்பரம் செய்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு நாங்கள் மலேசியாவில் விளம்பரம் செஞ்சோம். எங்கே பார்த்தாலும் அந்த படத்துடைய கட் அவுட்டு தான். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டு எங்களுடைய அலுவலகம் அமைய இருந்த மலேசிய இந்தியன் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு மேலேயும் நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு புறப்பட்ட போது அலுவலகத்தினுடைய அட்ரஸ் அந்த டாக்ஸி டிரைவருக்கு சொன்னேன். உடனே அவர் என்னை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ரஜினிகாந்த் ஃபோட்டோ தட் ஆஃபீஸ் அப்படின்னார். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய புகழ் எந்த அளவுக்கு எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதுவரை மலேசியாவில் அத்தனை திரையரங்குகளில் எந்த படமும் வெளியானதில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த சிவாஜி படத்தை ஏராளமான திரையரங்குகளிலே மலேசியாவிலே நாங்கள் வெளியிட்டோம். அந்த படம் வெளியான முதல் நாள் அன்று ஒரு சிறப்பு காட்சியையும் பிரமிழ் சாய்மரா நிறுவனத்தின் சார்பிலேயே நாங்கள் நடத்தினோம். அந்த சிறப்பு காட்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள டத்தோஸ்ரீ சாமுவேல் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தார். அந்த சிறப்பு காட்சியிலே நீங்களும் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்று அஜித், நயன்தாரா, அந்த படத்தினுடைய இயக்குனரான விஷ்ணுவர்தன், என்னுடைய இனிய நண்பரான ஆனந்தா சுரேஷ், ஹெச் முள்ளி ஆகிய அனைவரையும் நான் அழைத்தேன். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சிவாஜி திரைப்படத்தை பார்ப்பதற்காக அஜித், நயன்தாரா, விஷ்ணுவர்தன் ஆகிய எல்லோருமே தியேட்டருக்கு வந்தார்கள். எல்லா ஊர்களிலும் வெற்றி படமாக அமைந்த சிவாஜி மலேசியாவிலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 2007 சன் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனரான கலாநிதி மாறன், அவருடைய சகோதரரான தயாநிதி மாறன் ஆகியோருடைய ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கலைஞர் தொலைக்காட்சி என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் கலைஞர் மு. கருணாநிதி. சன் டிவி தொடங்கப்பட்ட போது கலாநிதி மாறனுக்கு பக்க பலமாக இருந்தவரான சரத் என்பவர்தான் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய முதன்மை பொறுப்பை ஏற்றிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞர் தொலைக்காட்சிக்காக ஒரு தொலைக்காட்சி தொடரை நாம் தயாரித்தால் என்ன அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே தோன்றியது. அது தொடர்பாக பேசுவதற்காக நான் சரத்தை 2-3 சந்தித்தேன். அந்த சந்திப்புகளை தொடர்ந்து என்னுடைய தொலைக்காட்சி தொடருக்கு தன்னுடைய சம்மதத்தை தந்தார் சரத். நான் நடித்திருந்த இதயம், கோபுரம், ஆனந்தம் போன்ற பல சின்னத்திரை தொடர்களை இயக்கியவர் நித்யானந்தம். சின்னத்திரை தொடரில் கையாளுறதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பு தொடங்குவார். அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்டேஜாக இருக்காது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக படமாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு கலைஞர். ஏற்கனவே 2-3 படங்களையும் இயக்கிய அனுபவம் அவருக்கு உண்டு அப்படின்றதுனாலையும், இது எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் அவர். அதனால் என்னுடைய தொலைக்காட்சி தொடருக்கு இயக்குனராக அவரையே நான் ஒப்பந்தம் செய்தேன். அப்போ ரேகா ஐபிஎஸ் அப்படின்ற பேரில் ஒரு கதையை நான் எழுதி வைத்திருந்தேன். அந்த கதையை பற்றி நித்யானந்தத்துக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்களே ரேகா ஐபிஎஸ்னு ஒரு கதை, அந்த கதை நல்ல கதை தானே, அதையே படமாக்கலாமே என்றார் நித்யானந்தம். அந்த ரேகா ஐபிஎஸ் கதையில் அந்த கதாநாயகனுடைய பாத்திரம் இருக்க, அது ஒரு வலிமையான பாத்திரம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரம் சண்டை போட வேண்டிய சில காட்சிகளும் இந்த தொடரில் இடம்பெற்றிருந்தது. இதுக்கெல்லாம் யார் சரியாக இருப்பாங்க என்று நாங்கள் யோசித்து பார்த்தபோது என்னுடைய நினைவுக்கு வந்தார் கமல்ஹாசனுடைய அண்ணன் சந்திரஹாசனுடைய மகளான அனுஹாசன். அதை தொடர்ந்து அனுஹாசனை சந்தித்து நான் பேசினேன். உங்கள் தொடரில் நடிக்கிறதுக்கு நான் என்ன சார் சொல்ல போகிறேன், நிச்சயமாக நடிக்கிறேன் என்றார் அனுஹாசன். இப்போ கதாநாயகன். கதாநாயகன் நடிப்பதற்கு அப்போது சின்னத்திரையிலே மிகவும் பிரபலமாக இருந்த விஜயாதிராஜை பரிந்துரைத்தார் நித்யானந்தம். விஜயாதிராஜ் நல்ல நடிகர், என்னுடைய நல்ல நண்பரும் கூட. அதனால் அவரையே அந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்தோம். நட்சத்திர தேர்வுலாம் முடிவடைந்த உடனே July 9 அன்று டிஆர் கார்டனில் ரேகா ஐபிஎஸ் தொலைக்காட்சி தொடருடைய படப்பிடிப்பு தொடங்கியது. அதைத் தொடர்ந்து வெகு வேகமாக அந்த தொலைக்காட்சி தொடருடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. ஆனால் ரேகா ஐபிஎஸ் என்ற பெயரிலே தயாரான அந்த தொலைக்காட்சி தொடர் கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பான போது தயாரிப்பாளர் என்று என்னுடைய பெயரோ என்னுடைய நிறுவனத்தின் பெயரோ அந்த தொலைக்காட்சி தொடரிலே இடம்பெறவே இல்லை. எதனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.